சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். ஃபீல் தி நேச்சர் இலை பீச் மெடோஸ் ஆன் கடலூர் பை டிரனம் ஹோம்ஸ். பசுபதி பாண்டியன் போடுக்குள்ள தலையறுத்து கொண்டு வச்சான்னு சொல்லி அது நடந்துச்சு. அப்போ அது போனதெல்லாம் வேற ஆளுக்கு, ஆனால் இவங்க அதில் சம்மந்தப்படுத்தி இப்போ சேர்த்துட்டாங்க. ஆனால் இதில் அவன் சம்மந்தம் இருக்குன்னு அவனு இரு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதான் கொடுக்காங்க. இன்ன வரைக்கும் டிவியில் செல்ல தான் வருது. அவன் தலையறுத்து கொண்டு வச்சான், இவனு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நான் அடித்தோம் அன்னைக்கு எங்கே இருந்தான்னு எனக்கு தெரியல. செயலுக்கு மத்திய சிறையில் வச்சு ஒரு பையனை கொண்டாங்கல்ல முத்துமனவை, அதுக்கு பதிலாக எங்கள் ஊர் பசங்க புறம் ஒரு 18 நிறைய பசங்க போய் செஞ்சாங்க. அதில் இவன் உண்டு அந்த அந்த கூட்டத்தில் இவர் இவனும் உண்டு. இல்லை இவர் தான் அதை தலைமை தாங்கினதை. அது எதுக்காண்டி போலீஸ் அப்படி துரத்துனாங்க அதான் சொல்லுறதுல, மற்ற எங்கேயும் இங்கே எது நடக்கட்டும் இவனும் அதில் உண்டு. போல எந்த கொலையும் நடக்கலை, எந்த களவும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. ஏன் அவனை அப்படி பிடிச்சிட்டு போனாங்கன்னே தெரில. ஏதாவது நடக்கணும், அவனை பிடிச்சி அப்படி அரசு பண்ணியிருக்கணும். எதுவுமே நடக்கலை. இப்போ நான் இப்போ அவனை வெட்டினவங்களை கூட ரெண்டு பேரும் என்ன பிடிக்காமல் வச்சுருக்காங்க. இவன் அன்னைக்கு யாரையும் வெட்டலையே, ஏன் அவனை அப்படி பிடிச்சிட்டு போகணும்? அவரை படுகொலை செஞ்ச சமயம் அது எப்படி கேள்விப்பட்டீங்க, எப்படி இருந்தது? கேள்விப்பட்டது எனக்கு அந்த பிள்ளை அவன் காதலின்னு சொல்லுவாங்கல்ல, அவள் தான் எனக்கு ஃபோன் அடித்தா. ஆனால் நைட்டு எப்போ அவன் அந்த பிள்ளைகிட்ட போய் சேர்ந்தான், எப்போ ஆயிரம் பேர் மீட் பண்ணாலும் தெரில. அவ கூட போயிட்டு நைட்டு இருந்துட்டு பகலில் போய் எப்படி ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருக்காங்க. அங்கேருந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது தான் அவள் தான் எனக்கு ஃபோன் அடித்தா, அக்கா இந்த மாதிரி ஒரு தம்பியை விட்டுட்டாங்கக்கா. எவ்வளோ வருத்தம் அக்கா. என்ன, நீங்கள் ஒரு குழந்தையா தம்பியை எடுத்து வளர்த்து இப்படியான ஒரு சம்பவம் இன்னைக்கு அவரோட கூட இல்லை அப்படின்னு. எவ்வளவோ கனவு வச்சுருந்தோம் அவங்க மேலே, கனவு வச்சுருந்தா அவனை நல்ல பையனாக திருத்தி கொண்டு வரணும், நீ எதுக்குமே போக மாட்டேன் அப்படின்ட்டான். கடலூர் மதுரையில் இருக்க சின்ன ஒரு 5 பேர் பேர அதில் குறிப்பிட்டு சொன்னான், அவனை வெளியே வந்தால் அவங்களால தான் எனக்கு ஆபத்து. அவர் இல்லை. அது எப்படி இருக்கு, எப்படி இந்த நாட்கள் எல்லாம் கடந்து வரேன்? வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்றைக்கி வந்து பாளையங்கோட்டையில் கேடிசி நகரில் இருக்கோம். கடந்த மே மாதம் தீபக் ராஜாவினுடைய படுகொலையானது இந்த இடத்துல தான் நடந்திருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த சிசிடிவி காட்சிகளெல்லாம் வெளியாகி இருந்தது. அந்த படுகொலை சம்பவமானது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பாளையங்கோட்டையினுடைய ஒரு பிரதான சாலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கேருந்து தூத்துக்குடிக்கு இங்கே அந்த அறிவிப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம். தூத்துக்குடி துறைமுகத்துக்கு ஒரு 53 கிலோமீட்டர், கன்னியாகுமரிக்கு 85 கிலோமீட்டர் அப்படின்னு அந்த பலகைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அகலமான ஒரு சாலையில் ஒரு மதிய நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக 2 மணின்னு சொல்கிறாங்க. அந்த 2 மணிக்கு இப்படியான ஒரு சம்பவம் அப்படின்றது நடக்குது. கடந்த மே மாதம் அந்த தீபக் ராஜா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு வெளியே வராரு. அந்த சூழ்நிலை எப்படின்னா, அவர் கட்டிக்க இருந்த ஒரு பெண், அவங்களுடைய தோழிகள், அவங்க கூட தீபக் ராஜா அப்படின்னு இந்த உணவகத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபல உணவகத்தில் சாப்பிட்டு வெளியே வராரு. அவர் வெளியே புறப்படக்கூடிய சமயத்தில் தான் உடனடியாக அந்த கும்பல் வந்து அவங்கள தாக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இங்கேயே வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒட்டிய ஒரு இடத்துலையே வந்து அவர் நிலை குலைஞ்சு விழுகிறாரு அப்படின்றதெல்லாம் இந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருந்தது. இந்த பாளையங்கோட்டையினுடைய கேசிடி நகரில் இப்படியான ஒரு சம்பவம் அப்படின்றது நெல்லையை மட்டும் கிடையாது, தமிழகத்தையே உலுக்கியிருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு படுகொலையாக தான் அது பார்க்கப்பட்டுச்சு. தொடர்ச்சியாக அது சார்ந்த விசாரணைகளானது நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்த தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு பரபரப்பான ஒரு நேரத்தில் கிட்டத்தட்ட மதியம் தோராயமாக 2 மணி அளவில் இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது ஒரு பேரதிர்ச்சியாக தான் நெல்லை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க எதிரொலைச்சது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இது கடந்தும் கூட இப்போது இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு. அவங்களுடைய குடும்பத்தாரினுடைய நிலை என்னவா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அவங்களுடைய தாயார் உள்ளிட்ட நபர்களையெல்லாம் சந்திக்கிறதா இருக்கோம். அவங்ககிட்டையும் சந்தித்து நம்ம என்ன நடந்தது, அதன் பிறகு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசுகிறதா தான் இருக்கும். பேசலாம் அக்கா. வணக்கம். வணக்கம் அக்கா. தீபக் ராஜா அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு விஷயங்கள்லாம் பேசப்படுது இல்லையா? இப்போ நீங்கள் அக்காங்கும்போது சின்ன வயசுலேருந்து தீபக் ராஜாவை பார்த்த விதம் எப்படி இருந்தது, அதை சொல்லுங்களேன். எப்படியான மனிதராக இருந்தார் சின்னதில்? சின்னதில் நல்ல பையனாக தான் இருந்தான். நல்ல ஒழுக்கமாக, எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அப்போ கெட்ட பழக்கம் நான் நல்லா படிக்கிறதில் ஆர்வமாக இருந்தான். படித்து ஏதாட்டு வேலைக்கு போன்ட்டு இருந்தான். லா படிக்கணும்னு சொல்லி சொன்னான். லா படிக்கும்போது இங்கே சீட்டு கிடைக்கல, அப்புறம் ஆந்திராவில் போட்டுதான் கிடச்சிட்டு அங்கே போய் படித்தான். அங்கே 2 வருஷம் 2.5 வருஷம் படித்தான். நாங்கள் முடிக்கலை. முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த போலீஸ் கேஸ் எதுனாலோடனே அவங்க ஐடி கார்டு எல்லாம் பிடிச்சி பேக்கோடு அவங்க எரிச்சுக்கிட்டாங்க. ஓ, எதுனால? பசுபதி பாண்டிய நினைவு நாளுக்கு போனான்னு சொல்லிட்டு. ஆமாம். அதில் சம்மந்தம் அவன், ஆனால் போன நினைவு நாளுக்கு போனான், ஆனால் எந்த பிரச்சனையும் அவங்களாம் பண்ணலை. பசங்களோட போயிட்டு பசங்களோட வந்தான். அது வந்து அவர் ஸ்கூல் படிக்கும்போது? ஆமாம், ஸ்கூல் படிக்கும்போது. ஒரு 12 காலேஜ் படிக்கும்போது. சரி. ஜான்ஸ் காலேஜில் படித்தான். சரி. அப்போ காலேஜ் படிக்கும்போதெல்லாம் போனான் நினைவஞ்சலிக்கு. ஆனால் போகும்போது இங்கே எங்கள் தூத்துக்குடியில் தேசியல் படத்தில்
அங்கே இடையில என்ன செஞ்சாங்க, ஒரு இவங்க பசுபதி பாண்டியன் போடுக்குள்ள தலையறுத்து கொண்டு வச்சான்னு சொல்லி அது நடந்துச்சு. அப்போ அது போனதெல்லாம் வேற ஆளுக்க, ஆனா இவங்கன்னு அதுல சம்மந்தப்படுத்தி இப்ப சேர்த்துட்டாங்க. அன்னைக்குள்ள எங்க தோட்டத்துல நாங்க பயிர் செஞ்சிருந்தோம், மோட்டர் முங்கி தண்ணி முங்கி போச்சு பயிர், மோட்டரை கலத்தி மாட்டி அங்கதான் எங்க கூட தான் நின்னான். ஆனா அவன் போகல, அந்த கொலைக்கு தான் அவனை ஃபர்ஸ்ட் அதுலதான் சம்மந்தப்படுத்தி சேர்க்கறாங்க. அதுல சேர்த்து இவன் அதுல இல்ல போகவும் செய்யல, அவங்க போலீஸ் கையிலயும் அமரல. ஆனா அவங்க அண்ணனை அந்தோணியை என்ன செஞ்சாங்க, அதுல அந்தோணி அண்ணனை வந்து அதுல திருமணம் வச்சிருந்துச்சு அவனுக்கு. அப்போ அதில் சேர விடாம திருமணம் நடத்த விடாமல் அவன் தடை பண்ணாங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான், அந்த இவன் சொல்கிறான், நீ அதில் போய் ஆஜராகு, நான் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்க. அப்போ எங்களுக்கு அந்த ஒவ்வொரு விவரமே புரியலை, புரியலன்னு. அப்போ நாங்களும் நீ போய் ஆஜராகவும் அவனை கல்யாணம் முடிக்கணும் அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்தோன்னு வந்து கல்யாணத்தை தான் பெருசுப்படுத்தணும், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு அதை நாங்கள் பெருசுப்படுத்தலை. ஸோ சம்மந்தம் இல்லாமல் இவரே போய் அதில் தலையிட்டாரா? யாருக்காக? ஆஹா, அவன் போகலை, போகாம ஆனா போலீஸ் ஏதோ வச்சு அவனை துரத்துனாங்கன்னு தெரியல. சரி, ஆனா அதுல போகல, எங்க கூட தான் அன்னைக்கு எங்க கூட தான் நின்னான். அன்னைக்கு ஃபுல்லா மோட்டர் முங்கி போச்சுன்னு சொன்னல, ஒரு மோட்டரை ரெண்டு பேர் சேர்ந்து, ஒரு சித்தப்பா பையனும் இவன் சித்தி பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து கலத்தி அதை கிளீன் பண்ணாங்க. கிளீன் பண்ணி கலத்தி எடுத்து மாட்டி அங்கேதான் நின்னாங்க. ஆனா இதுல அவன் சம்மந்தம் இருக்குன்னு அவனு இரு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதான் கொடுக்காங்க. இன்ன வரைக்கும் டிவில செல்ல தான் வருது, அவன் தலையறுத்து கொண்டு வச்சான், இவனும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நான் அடிச்சோலும் அன்னைக்கு எங்க இருந்தானே எனக்கு தெரியும் இல்ல. ஆமா, நீங்க இது எல்லாரும் ஆனா அப்படிதான் பாக்குறாங்களா? அவருதான் இது சொல்றாங்க இல்ல? ஏன்னா அந்த குழியில அவருடைய நல்ல அடக்கம் பண்ணும்போது கூட ஒரு பெரியவர் சொல்றாரு, அவன் கொலகானம் தான் ஆனா அவன் நல்லவன், எந்த பழக்கம் இல்ல அந்த மாதிரி நீங்க பழகுங்க. இப்ப எங்க ஊர்ல எங்க இதுல உள்ள வச்சு போலீஸ் ஸ்டேஷன் செயல் மத்திய சிறையில வச்சு ஒரு பையனை கொண்டாங்கல்ல முத்துமனவ, அதுக்கு பதிலா எங்க ஊர் பசங்க பூரா ஒரு 18 நிறைய பசங்க போய் செஞ்சாங்க. அதுல இவன் உண்டு, அந்த அந்த கூட்டத்துல இவர் இல்ல, இவர் தான் அந்த தலைமை தாங்கினத. அது என்னன்னு தெரியல, தலைமை தாங்கினதா என்னமோ தெரியல, ஆனா அதுல அவன் உண்டுன்னு சொல்லி அதுலதான் அவங்களுக்கு உண்டு. இப்ப சாப்பிடற நேரத்துல வந்து கைது பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, அது சொல்லுங்க, அது என்ன நடந்தது? அதெல்லாம் அதுக்கு முன்னாடி எதுக்காக என்ன நடந்தது? அது அது எதுக்காண்டி போலீஸ் அப்படி துரத்துனாங்க தெரியல, அதான் சொல்றதுல மத்த எங்கேயும் எது நடக்கட்டும் இவனும் அதுல உண்டு. அவன் அவன் இந்த சம்மந்தம் இல்லாம அவனை தேடி தேடி வந்தாங்க. அது ரெண்டு மூணு மத்த இடத்துல ஒண்ணு நடக்கும்ல, அப்போ இவனு அதுல உண்டு அப்படின்னு சொல்லி பெசல் திரும்பி வீட்டுக்கெல்லாம் வந்து கேட்பாங்க. அப்ப ஏன் இப்படி தேடுறீங்க அப்படின்னாக்கி, உங்க பையனை எங்க, அவன் எங்க இருக்கான், அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. அவன் எதுக்குமே சம்மந்தம் இல்லாம அவனே தேடி வரீங்க அப்படின்னு சொல்லிச்சு அவங்ககிட்ட கேட்டிருக்கோம், அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவங்க எங்க இருக்க மாட்டும் சொல்லுங்க அப்படின்னு. அதுல வந்து சம்மந்தம் இல்லாம தான் பிடிச்சிட்டு போனாங்க, அதுக்கு முந்தைய எதுவும் நடக்கலையே, அவன் உள்ளேயும் இல்ல வெளியே தான் இருந்தான். இல்ல அது அது தெளிவாவே சொல்லுங்க. அன்னைக்கு வந்து எங்க தோட்டத்துல அவங்க அம்மா சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், சாப்பிட்டு முடிச்சு கை கழுவுனா பெசல் டீம் வந்து பத்தால சுத்தி அவன் இருந்த இடத்த சுத்தி வளைச்சிட்டாங்க. வளைச்ச உடனே அவன் ஓடிட்டான், பேக்கு தோல்ல போட்டு ஓடி ஊருக்குள்ள வந்துட்டான். ஊர்ல வந்தா யாராட்டு காப்பாத்துவாங்கன்னு சொல்லி ஊருக்குள்ள ஓடி வந்தான். ஊருக்குள்ள வரவும் ஊரை விட்டு வெளியே ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல நுழைஞ்சதும் அதே எங்க ஊருக்காரங்க தான் ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லி கொடுக்கவும் அந்த வீட்டுக்குள்ளே போய் உள்ள போய் 10 பேர் பத்தால போய் பிடிச்சிட்டாங்க. அப்ப என்னை விடுங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னை விடுங்க விடுங்க அப்படிங்காங்க. இவங்க என்ன சொல்லலாம், எஸ்ஏ என்னை விடு, ரெண்டு பேர் கீழ் மேலே விடுறாங்க, என்ன எஸ்ஏ விடு அப்படின்னாங்களாம். இதெல்லாம் எங்க வீடு மேலே ஓரம் எங்களுக்கு தெரியாம போச்சு. எங்க அம்மா தோட்டத்தில் சோறு கொடுத்துருந்தா வயலில் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம், ஓட்டணி பார்க்கல, போலீஸ்காரங்க வந்து அவன் பார்க்கல, நாங்களாம் வீட்டில் நின்று போனோம். கடைசியில் அங்கே வச்சு அடிச்சு அவனை பிடிச்சி இடத்த காலி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. எங்க வச்சிருக்காங்கன்னே சொல்லலை. அதுக்கு பிறகு சொல்றாங்க, உங்க தம்பி இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டான், போலீஸ் பிடிச்சிட்டாங்க, ஓடிந்து பார்க்க காங்களை குளத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன பையன், சித்தி பையன், இன்னொரு சித்தி பையன், அவன் சின்ன பையன், அவனும் ஒன்றா நிற்கான், அவனையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவனை பிடிச்சி போய் எங்கள் தோட்டத்து கிழக்க பாலம் இருக்கிற ரயிலு பாலம், அந்த பாலத்தில் அவனை சட்டியோடு வச்சு அடிச்சிருக்காங்க அந்த சின்னவனை. அவனும் கோயில் திருவிழாக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தவன், அப்படி வச்சு அடிச்சிருக்கான். அவனை போய் பார்க்கும்போது தான் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சிருந்தாங்க, மூணு ஸ்டேஷனில் கொண்டு வச்சிருந்தாங்க. அவன் தான் நான் இங்கே இருக்கேன் இனி வச்சிருக்காங்க, அண்ணனை எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரியல, அவனை போய் பாருங்க அப்படின்ட்டாங்க. எங்கே வச்சிருக்கேன்னு சொல்ல பேச்சா சொல்லி போய்ட்டு இது பண்ணுவோம், எங்கே இருக்க எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு மாதிரி லாயரோட போய் அங்கே சென்னையிலேருந்து ஃபோன் வந்து அதுக்கப்புறம் இருக்கிற இடத்த மாதிரி இவங்க சொல்லி அதுக்கப்புறம் மாதிரி கொண்டு வராங்க, மத்திய சிறை கொண்டு வராங்க. அப்போலாம் அடி எவ்வளோத்துக்கு கொடுக்கணுமோ அவ்வளோத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு அவனுக்கு எந்த கேஸும் கிடையாது, அவன் மேலே கேஸ் இருந்துச்சுனாக்கி அந்த எந்த இதுலேயும் அவன் எக்கப்படலை. அப்போ போல் எந்த கொலையும் நடக்கலை, எந்த களவும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. ஏன் அவனை அப்படி பிடிச்சிட்டு போனாங்கன்னே தெரில. ஏதாவது நடக்கணும், அவனை பிடிச்சி அப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், எதுவுமே நடக்கலை. இப்போ நான் இப்போ அவனை வெட்டினவங்களை கூட ரெண்டு பேரும் என்ன பிடிக்காமல் வச்சுருக்காங்க. இவன் அன்னைக்கு யாரையும் வெட்டலையே, ஏன் அவனை அப்படி பிடிச்சிட்டு போகணும், பிடிச்சி கொண்டு உள்ளே கொண்டு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மாதிரி நாங்கள் மாதிரி ஜாமீன் எடுத்தோம், அதுக்கப்புறம் அவனை எடுத்துருக்கு.
இப்போ தீபக் ராஜா கூட பிறந்தவங்க எத்தனை பேருங்கக்கா? மூணு பேர். அவனை சேர்த்து மூணு பேர். யாரெல்லாம்? ஒரு அண்ணன், ஒரு அக்கா, இவன் மூணாவது. நீங்க வந்து? நான் பெரியமா பொண்ணு. ஆனா நீங்க தான் வளர்த்தது? ஆமா. அதாவது எனக்கு வந்து வீட்டுக்கார் கிடையாது, குழந்தைகள் கிடையாது. அப்போ அவனுக்கு இதுக்கு முன்ன எங்க வீட்டுல இருந்து அவன் இடையில கொஞ்ச நாள் காலேஜ் போயிட்டான். அப்போ திருச்சியில அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க கேட்டாங்க, திருச்சி அம்மா உரமா இருந்தாங்க, அவங்க தான் எல்லாம் அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, அப்போ உனக்கு தான் குழந்தை இல்லைல்ல, நீ இவனையும் குழந்தையா பார்க்கக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் லாயருக்கு படிக்கிறதுக்கு ஆந்திரா போனான்லாம். அப்போ நான் காசு கொடுத்தது, நீ செய்யணும் அடை வச்சு நான் அவனுக்கு காசு கொடுத்தேன். ஆந்திரா போ, இங்கே கிடைக்கலாம், அங்கே போய் படி. சரி, நம்ம இப்படி சொல்லுவாங்க, ஏன் நம்ம குழந்தை பெற்றா தான் பிள்ளையா, நம்ம தம்பி தானே, நம்ம அவனையும் படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு எல்லாமே செய்யறதுக்கு நான் முன் வந்தேன். ஸோ அப்போ தீபக் ராஜாவுக்கு நீங்கள் இன்னொரு அம்மா? ஆமாம். நீங்கள் தான் வளர்க்குறீங்க? ஆமாம், எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம், எங்கள் சித்தி எங்கள் அம்மா இருப்பாங்கன்னா அவனுக்கு அவனுக்கு பணம் காசு செலவு பண்ணது எல்லாமே நான் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏட்டிங் காசு கொடுத்து, சரி வேலை பார்த்தோன்னு என்னையே பார்க்க மாட்டே பிறவு அப்படின்னு சொல்லி அவனுக்கு காசு எல்லாம் செலவு பண்ணி கொடுத்தது. பார்க்க போனது உள்ளே போய், இப்போ உள்ளே இருக்கிறன கூட அவனை தனியாக அந்த இடத்த விட்டு பிரித்து கொண்டு வர எவ்வளோ முயற்சி பண்ணால் சொல் கேட்கன்ட்டான். எந்த இதுக்கும் போக மாட்டேன், எங்கேயும் நான் போக மாட்டேன், அவன் சொல்லு கேட்க நான் நல்ல பிள்ளையாக நான் இருக்கேன், நான் நாலு பேருக்கு நல்லதை செய்யக்கூடிய அளவுக்கு நான் இருக்கேன் அப்படி சொல்லி சொன்னான். என்னெல்லாம் செஞ்சுருக்காருக்கா இப்போ மற்றவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு முன்வந்து செய்ய? ஆளை பார்த்தாங்கனாக்கி அவங்க ரொம்ப கஷ்டப்படுதாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அவனால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வான். அவங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு, முக்கியமாக படிக்க போகிற பிள்ளைகளுக்கு அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணதுக்கு நினைப்பான். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டவங்க இப்போ அவங்க பிள்ளைகள் படித்து பெரிய லெவலுக்கு வரணும். கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்ட இடத்துல இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டவங்க தானே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடாது. படித்து ஒரு பெரிய இடத்துக்கு அவங்க தாய்தாப்ப கஷ்டத்தை தீர்க்குற அளவுக்கு அந்த பிள்ளைகள் வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். அதுக்கு அவனால் என்ன ஹெல்ப் அவனால் முடியுமோ அதை செய்வான். இப்போ அவருடைய உடல் நல்லடக்கத்தின் சமயத்திலேயே புத்தகங்கள்லாம் வச்சு அந்த உடலானது புதைக்கப்படுது. மத்திய சிறையில் அங்கே கடலூரில் இருந்தான்ல, 25 கிலோ பையில் 3 சாக்கில் என்ன புக்கு கொடுத்து கொடுத்து விட்டான். அது பிள்ளை அவன் படித்ததான் அப்படியே பத்திரமா வை, தேவைப்படும், நம்ம மற்ற பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தான். எவ்வளோ ஆழமாக புத்தகம் படிக்கிற பழக்கம் அங்கே உள்ளவங்களே சொல்லுவாங்க. இங்கே இதுக்கு கொண்டு வருவாங்கல்ல ஜாமீனுக்கு, கோர்ட்டு கொண்டு வரும்போதே சொல்லுவான். அப்போ இதெல்லாம் இருக்குன்னா ஏக்கா காலையில் அவனை எப்போ பார்த்தாலும் புக்கை தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு தம்பி உள்ளே இருந்து, இப்போ அவன் கேஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பசங்களை போகிற நிறைய பிடிச்சி போட்டாங்க. எங்கள் ஊர் பசங்களையுமே வேறு வேறு கம்பெனியில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பயில அப்புறம் அவங்க கூட பழக்கானவங்களை அப்புறம் பிடிச்சி வச்சுட்டாங்க. அவங்க கூட சொன்னால் வார்டன் சொல்லிவிட்டு அப்படி தான் அழுதாங்க, அவன் நல்ல பையனில் அவனை இப்படி விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி வார்டன் அப்கடலூரில் அப்படி தான் அழுதாங்க அப்படின்னா. ஆள் எந்த நேரம் பார்த்தா புக்கு தான் படிச்சுக்கிட்டு இருப்பான், எக்ஸசைஸ் பண்ணுவான், எல்லாம் கவனமாக இருந்தார். ஆ, அதெல்லாம் எக்ஸசைஸ் செய்வான். அதுக்குன்னே ட்ரெஸ் கேட்பான், தனியாக உள்ளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற நேரம் போட்டிருக்கிறதுக்கு ட்ரெஸ் கேட்பான், அதை எடுத்து கொடுத்தோம் எக்ஸசைஸ் பண்ணுவான். படுகொலை செஞ்ச சமயம் அது எப்படி கேள்விப்பட்டீங்க, எப்படி இருந்தது? கேள்விப்பட்டது எனக்கு அந்த பிள்ளை அவங்க காதலின்னு சொல்லுவாங்கல்ல, அவ தான் எனக்கு போன் அடிச்சா. ஆனா முத நாள் எங்க சித்தி வீட்டு கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள இருந்துட்டு வந்தான்ல, அந்த 3 அடுப்பில் கையாசு போட்டிருந்தாங்க அவங்களுக்கு, அந்த வாயுதாவுக்கு அவங்க வரவே இல்லை. அவனே அவங்க 3 அடுப்பு ஸ்டேஷன்லேருந்தே அவனை வராண்டன்னு சொல்லிட்டாங்க. வராண்டன்னு சொல்லியும் மறுத்து வாயுதா அட்டன் பண்ணணும் சொல்லி அவனை வாரண்டு போட்டாங்க பிடிக்கிறதுக்கு. அதனால் எங்கள் சித்தி பையன், இன்னொரு சித்தி பையன் கல்யாணத்துக்கு அவனை வராண்டன்னு சொல்லியிருந்தோம். வராண்டன்னு சொல்லும் போது அவன் நைட்டு போல் மறுபடியும் வந்தான், ஒரு 8:30 வந்தான். வந்தால் அவனை சாப்பிட கூட விடாமல் நாங்கள் துரத்தி விட்டுட்டோம். அப்புறம் மற்ற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டான். ஆனால் நைட்டு எப்போ அவங்க அந்த பிள்ளைட்டு போய் சேர்ந்தானே, எப்போ ஆயிரம் மீட் பண்ணாலும் தெரில. அவங்க கூட போயிட்டு நைட்டு இருந்துட்டு பகலில் போய் எப்படி ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருக்காங்க. அங்கேருந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது தான் அவள் தான் எனக்கு ஃபோன் அடிச்சா, அக்கா இந்த மாதிரி வந்து தம்பியை வெட்டிட்டாங்கக்கா அப்படின்னா. அப்போ எந்த இடம்னு கேட்டேன், இடத்த சொன்னான். நான் போனால் அதுக்கு முன்னாடி என் தம்பி இன்னொருத்தனை, இல்லை தம்பி இந்த மாதிரி வெட்டிட்டாங்களாம் அப்படி சொல்லி சொன்னேன். போய் பார்க்க சொல்லி சொன்னேன். அவன் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோவில் போனோம். ஆட்டோவில் போய் பார்த்துட்டு அதுக்குள்ளே எங்கள் மார்ச் செடி கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளோ வருத்தம்க்கா, என்ன நீங்கள் ஒரு குழந்தையாக தம்பியை எடுத்து வளர்த்து இப்படியான ஒரு சம்பவம் இன்னைக்கு அவரோட கூட இல்லை அப்படின்னு? அதை எப்படி சொல்ல, எவ்வளவோ கனவு வச்சுருந்தோம் அவங்க மேலே. கனவு வச்சுருந்தோம் அவனை நல்ல பையனாக திருத்தி கொண்டு வரணும், நீ எதுக்குமே போக மாட்டேன் அப்படின்ட்டான். போக மாட்டேன்னு தான் அவன் தொழிலெலாம் பண்ண போகிறான் அப்படின்னா. அப்போ தொழில் பண்ண போகிறனாக்கி ஒரு இடத்துலேருந்து தொழில் பண்ண உடனே மாதிரி கதி கட்டுவாங்க. அதனால் நீ ஒரு இடத்துல இருக்க வேண்டாம்,
அப்படி சொல்லி சொன்னான். அப்படி சொல்லும்போது தான் சுத்திக்கிட்டே வந்தான். இங்கே வரான்டா வரான்னு சொன்னேன். ரொம்ப நாளாக தூரம் தான் இருந்தான். ஆனால் மத்திய சிறையில் அந்த கடல் மதுரையில் இருக்க சொன்ன ஒரு அஞ்சு பேர் பேர அதில் குறிப்பிட்டு சொன்னான். அவனை வெளியே வந்தால் அவங்களால தான் எனக்கு ஆபத்து, வேறு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படி சொல்லும்போது தான் வெளியே வந்தால் வேறு எந்த பிரச்சனையும் இருக்க, வேறு யாரையும் எனக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்தான். அசால்ட்டாக இருந்து சுற்றிட்டான். எவ்வளோ ஆசையாக பழகுவார் உங்ககிட்ட அக்கான்னு உரிமையோட? அக்கான்னு உரிமைன்னு அதை அப்படி சொல்ல முடியாது. அந்த அன்பு யாரும் காட்டலை. அவங்க காட்டின அன்பு யாரும் காட்டலை எங்கிட்ட. எவ்வளோ பாசமாக என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அக்காக்காக? என்னெல்லாம் சாப்பிடுவான், சம பக்கத்துலேருந்து அள்ளி வாயில் கொண்டு ஓட்டுவான். ஓ, வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க, அந்த ஒரு வாங்கி வாங்கினே குறைஞ்சி போயிருவியோ. அவன் சாப்பிட்ற நேரம் நான் பக்கத்துலேருந்து எத்தனை பேரும் அப்படியே வாயில் ஓட்டி விடுவான். இல்லை நான் இப்போ சாப்பிட்டா வேண்டாம்னு சொன்னாக்கி அது பக ஏன் வாங்கினது வாங்கினு நினச்சது அப்படிமா. இப்போ அவர் இல்லை, அது எப்படி இருக்குங்க? எப்படி இந்த நாட்கள் எல்லாம் கடந்து வரீங்க? வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். ஃபீல் தி நேச்சர் இலை பீச் மெடோ சவுண்ட் கடலூர் பை டிரணம் ஹோம்ஸ்.